தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, சென்னையில் தனியார் நகர பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்க அனுமதிக்க முடிவு என தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, சென்னையில் தனியார் நகர பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்க அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். கூடுதல் தகவல்கள் என்ன ராஜ்குமார்? ராதா, சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக சென்னையில் 600க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக ஒரு நாளைக்கு 3000க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் வசதிக்காக மாநகர பேருந்துகளை இயக்கி வருகிறார்கள். இதில் மாநகர போக்குவரத்து கழகம் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக தனியார் பங்களிப்புடன் மாநகர பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கையில் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக தனியார் பேருந்துகளை இந்த ஆண்டு 500 பேருந்துகள் தனியார் பேருந்துகளுடன் இணைத்து சென்னை மக்களுக்கு பேருந்து சேவையை இயக்குவதற்கான திட்டமிடலுடன் அதற்கான பணிகளை திட்டமிட்டு இருப்பதாக மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் தகவல் இருக்கிறது. இதன் மூலமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பயணிகள் பயன்பெறக்கூடிய வகையில் கூடுதலாக பேருந்து சேவையை இயக்குவதற்கான இந்த திட்டமிடல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று 2025 500 பேருந்துகள், அதாவது தனியார் பங்களிப்புடன் 500 பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை இருப்பதாகவும் மாநகர போக்குவரத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதற்கான திட்டமிடல், அதாவது கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் முறையில் அந்த தனியார் பங்களிப்பு திட்டத்துடன் இந்த நடைமுறையை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் விரைவில் நடைமுறைப்படுத்த இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான திட்ட அறிக்கையும் தற்போது தயார் செய்திருக்கிறார்கள். இது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய சேவையை விரிவுபடுத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை முன்னெடுத்து இருப்பதாக சென்னை மாநகர போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய இணைப்பில் ஆறுமுகநயினார் போக்குவரத்து ஊழியர் சங்கம் சிஐடியு சார்பாக இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். சென்னையில் தனியார் நகர பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்க அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது, உங்களுடைய கருத்து? வணக்கம்ங்க. சென்னை நகரத்தில் ஏற்கனவே மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சென்னை நகரம் என்பது முழுக்க முழுக்க வந்து தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடம். இந்த வழித்தடத்தில் மாநகர பேருந்துகள் மட்டுமே பேருந்துகளை இயக்க முடியும். இப்பொழுது மாநகர பேருந்துடைய வழித்தடங்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவதற்கான கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் என்ற பெயரில், அதாவது ஒரு கிலோமீட்டர் ஓட்டினால் அந்த கிலோமீட்டருக்கு நாங்கள் இவ்வளவு பணம் தர்றோம், எங்களுக்கு பதிலாக நீங்க வந்து பேருந்துகளை இயக்குங்கள் என்று தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவதற்கான ஆலோசனை கூறுவதற்கு ஒரு கன்சல்டன்சியை நியமிக்கிறதுக்கு இப்போ டெண்டர் கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு மிக மோசமான நடவடிக்கை நிச்சயமாக. அதாவது இப்போ ஏற்கனவே மாநகர போக்குவரத்து கழகங்கள் அது ஒரு சேவைக்காக இயக்கக்கூடியது. சேவைக்காக இயக்கக்கூடியது என்றால் தனியார் பேருந்துகளுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் பணம் கொடுக்கும். பணம் கொடுத்து இப்போ ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இன்றைக்கு ஒரு கிலோமீட்டர் இயக்குவதற்கு குறைந்தபட்சம் 50 ரூபாய் செலவாகுது. ஆனால் ஒரு கிலோமீட்டருக்கான வருமானம் என்பது 30 ரூபாய்க்குள்ளதான் இருக்குது. மீது 20 ரூபாய் பற்றாக்குறை என்பது வந்து இருக்குது. தனியார் வந்து ஓட்டும் பொழுது பேருந்துகள் தனியார் பேருந்துகளாக இருக்கும். பயணிகளிடம் வந்து வசூலிக்கக்கூடிய பணம் 30 ரூபாய் என்றால் அவர்களுக்கு அடிஷனலாக கூடுதலாக 20 ரூபாய் மாநகர போக்குவரத்து கழகம் கொடுத்து அவர்களுக்கு பதில் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு பதில் தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கான ஏற்பாடுதான் அந்த கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் என்பது. இது மிக மோசமான நடவடிக்கை. இதுபோன்ற நடவடிக்கை ஏற்கனவே பம்பாய் நகரம் அதே போல பெங்களூர் இங்க எல்லாம் அமுல்படுத்தப்பட்டு அது ஒரு தோற்று போன திட்டம். அதனால் மக்களுக்கும் பயணிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு என்பது வந்து ஏற்பட்டது. இது போக்குவரத்து கழகங்களை சீர்குலைப்பதற்கான ஏற்பாடு. தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த போக்குவரத்து சேவையை அளித்து வருகிறது. வேற எந்த மாநிலமும் தமிழ்நாட்டோடு ஒப்பிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து துறையை சீர்குலைத்து
மோசமான நிலைமைக்கு கொண்டு போவதற்கு இந்த முடிவு என்பது பயன்படும். எனவே அரசாங்கம் இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும். சார், இந்த திட்டம் வேணாம்னு சொல்லிருக்கீங்க, இதற்கு மாற்று ஏற்பாடா நீங்க வேற ஏதாச்சும் திட்டம் சொல்ல முடியுமா? மாற்று ஏற்பாடு இன்றைக்கு அரசு பேருந்துகளை நல்ல முறையில் இயக்கி வருது. நாங்க அரசாங்கத்திடம் திருப்பி திருப்பி சொல்வது என்பது இது ஒரு சேவை துறை என்ற அடிப்படையில் இன்னும் அதிகமான பேருந்துகளை விடணும். சென்னை நகரத்தினுடைய கெப்பாசிட்டிக்கு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை என்ன சொல்றதுன்னா 1000 பயணிகள் டிராவல் பண்ணா அவர்களது குறைந்தபட்சம் 50 பேருந்துகளாவது இயக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசனுடைய அந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை என்பது வந்து சொல்லுது. அப்ப சென்னை நகரத்தில் 6500 பேருந்துகள் ஓடணும். இன்னைக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் பிரச்சனை, விபத்து, இது எல்லாத்துக்கும் தீர்வு என்பது அரசு பேருந்துகள் அதிகமான அளவில் இயக்கப்படணும். இது வந்து இப்ப அரசு பேருந்துகளுக்கு வந்து $1 வந்து முதலீடு செய்தால் $4 GDP இன்க்ரீஸ் ஆகும்னு பல்வேறு புள்ளி விவரங்கள் என்பது சொல்லுது. அதே மாதிரி $7 வந்து சுகாதாரத்துக்கான செலவு குறையும் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுது. எனவே அதையெல்லாம் கணக்கில் கொண்டு அரசாங்கம் இது மக்கள் சேவை என்ற அடிப்படையில் இயக்கணும். அதுதான் வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு ஆறுமுகனையினார்.